ஸோ கைஸ் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரைட்டா. ஸோ இம்யூனிட்டி அப்படின்ட்டு வந்து நம்ம நிறைய பேசியிருந்தோம், இம்யூன் ரெஸ்பான்ஸ் பற்றி பேசியிருந்தோம், இம்யூனிட்டி பற்றி பேசியிருந்தோம் அண்ட் நிறைய விஷயம் பேசியிருந்தோம். பட் வந்து அது பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. என்ன அப்படின்னா, செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சர்டைன் செல்ஸ், அதாவது நம்ம பார்த்துருந்தோம் ரைட்டா, WBC வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுது அண்ட் அதில் நிறைய செல்ஸ், லிம்ஃபோசைட், பி செல்ஸ், டி செல்ஸ், இந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் ரைட்டா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக். என்ன அந்த நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறைய செல்ஸ் இருக்குது ஓகேங்களா. எக்கச்சக்கமான செல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணும். அதில் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட WBC. இந்த WBC-யில் நிறைய டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குது. அந்த செல்ஸ் வந்து செல்ஸ் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது சரியா. ஸோ இந்த செல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ப்ளூரிபொட்டன்ட் ஹீமோபயோட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூரிபொட்டன்சி அப்படின்னா, ஒரு செல் வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு செல், அதுக்கு வந்து நிறைய செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி ஓகேங்களா. மல்டிபிள் செல்ஸை வந்து ஒரு மெச்சூர்ட் மல்டிபிள் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து அந்த அந்த மாதிரி டைப் ஆஃப் செல்ஸ். இது வந்து நிறைய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து, லைக் RBC, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. RBC, WBC-யோட டைப்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, தென் வந்து பிளேட்லெட்ஸ். இந்த WBC-யில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஏக்ரான்லோசைட்ஸ், இன்னொன்று வந்து கிரான்லோசைட். இந்த ஏக்ரான்லோசைட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லிம்ஃபோசைட் அண்ட் மோனோசைட் அண்ட் கிரான்லோசைட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூட்ரோஃபில், பாசோஃபில் அண்ட் இஸ்னோஃபில் இருக்குது சரியா. இந்த ஆல் அமங் திஸ்டில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லிம்ஃபோசைட். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் போன வீடியோஸ்லாம், லிம்ஃபோசைட்னு நிறைய இடத்துல நம்ம வந்து பேசியிருந்தோம் ரைட்டா. ஸோ இந்த லிம்ஃபோசைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கும் ஆன்டிஜன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ரெகக்னேஷன் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி இதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது எந்த ஆன்டிஜனுக்கு எந்த ஆன்டிபாடி அந்த ரெகக்னேஷன் வந்து இதுக்கு இந்த லிம்ஃபோசைட்டுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இது வந்து இது ரொம்பவே மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுறது இது. அது போக பாக்கி WBC செல்ஸ் எல்லாம் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸை காட்டும். அதாவது ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கு ஒவ்வொன்றும் அப்படின்ட்டு இல்லாமல் மொத்தமாக ஒரு என்டையராக ஒரு குரூப் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும் சரியா. தென் ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன், தென் என்ன ஆன்டிஜனோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் அண்ட் சைட்டோக்ரைன் ப்ரொடக்ஷன், விச் மீன்ஸ் இந்த சைட்டோக்ரைன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. இந்த ப்ரோட்டீன் வந்து பிட்வீன் த செல்ஸ்க்கு இடையில வந்து ஆன்டிஜனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ இந்த ஆன்டிஜன் ப்ரோட்டீன் இதோட ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே பாக்கி இருக்கக்கூடிய WBCs வந்து யூஸ் ஆகுது சரியா. ஸோ இந்த WBC-யோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் செல்ஸ் பெர் மைக்ரோ லிட்டருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, லிம்ஃபோசைட் வந்து 1500 to 4000 இருக்குது, இன் பர்சன்டேஜ் வந்து 20 to 30 இருக்குது. தென் மோனோசைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 to 950 இருக்குது பர் மைக்ரோ லிட்டருக்கு, அண்ட் அதோட பர்சன்டேஜ் வந்து 2 to 7%. நியூட்ரோஃபில் வந்து 2000 to 7000 அண்ட் 50 to 70% நியூட்ரோஃபில் இருக்குது. பாசோஃபில் வந்து 50 to 100 தான் இருக்குது, லெஸ் தேன் 1, அண்ட் இஸ்னோஃபில் வந்து 40 to 500 அண்ட் திஸ் இஸ் 2 to 5%. இவ்வளோ தான் இதோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ தென் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிம்ஃபோசைட் நம்ம பார்த்துருந்தோம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் காம்போனன்ட் ரைட்டா. ஸோ ஒரு ஹியூமன் ஒயிட் பிளட் செல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரவுண்ட் 20 to 30% வந்து இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து லிம்ஃபோசைட்ஸ் தான் ஓகேங்களா. இந்த லிம்ஃபோசைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் சரியா. இதில் காமனாக ரெண்டு டைப் செல்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பி லிம்ஃபோசைட் அண்ட் டி லிம்ஃபோசைட் அப்படின்ட்டு ரெண்டு செல்ஸ் இருக்குது. இது போத் ரெண்டுமே வந்து போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுறது. அண்ட் பி லிம்ஃபோசைட் பார்த்திங்க அப்படின்னா போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகி அங்கேயே மெச்சூர் ஆகி ஃபர்தர் அது வந்து பிளட்டில் மூவ் ஆகிக்கிட்டு லிம்ஃப் நோட் அண்ட் ஸ்ப்ளீனில் போய் லொக்கேட் ஆகும். பட் டி லிம்ஃபோசைட் அப்படி இல்லை, தைமஸ் கிளாண்டில் தான் அதோட டெவலப்மெண்ட்டே இருக்கும், விச் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் இன் த போன் மேரோ அண்ட் ஃபர்தர் இட் மூவ்ஸ் டு தைமஸ் கிளாண்ட் ஃபர் த மெச்சுரேஷன் சரியா. மெச்சுரேஷனுக்காக தைமஸ் கிளாண்டுக்கு போகும், தென் ஃபர்தராக பி லிம்ஃபோசைட் இருக்கக்கூடிய அதே ஸ்ப்ளீன் அண்ட் லிம்ஃப் நோடுக்கு வந்து இதுவும் வந்து செட்டில் ஆயிரும் சரியா. ஸோ இந்த ரெண்டுலேயும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து சர்டைன் ரிசெப்டார் ப்ரோட்டீன் இருக்குது அதோட சர்ஃபஸில், அந்த ஆன்டிஜனோட ஆன்டிபாடி இல்லை அந்த செல்ஸோட சர்ஃபஸில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் ரிசெப்டார் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த ரிசெப்டர் ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த ஆன்டிஜனை பைண்ட் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து பி செல்லில் வந்து அந்த ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா அது உடனே அந்த பி செல்ஸ் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகி ரேப்பிட்லி டிவிஷன் நடந்து பிளாஸ்மா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா. பிளாஸ்மா செல்ஸ்லேருந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபர்தராக பி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் பார்த்தோம் அப்படின்னா,
இந்த பிளாஸ்மா செல்ஸ் அந்த ஆன்டிஜென் வந்து அட்டாச் ஆனோடனே இது வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது ரைட்டா. பட் எல்லா பி செல்லுமே அந்த மாதிரி ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு கிடையாது. சர்டன் பி செல் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருக்கிறது வந்து அது வந்து மெமரி செல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ வந்து ஒரு ஆன்டிஜென் வந்து அட்டாச் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து அது வந்து ரெஸ்பான்ஸ் காட்டாது, பட் அது ஓகே இது வந்து மெமரி செல் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். சப்சிக்வெண்ட் அட்டாக்ல வந்து அது வந்து ஓகே ஃபர்தராக இந்த அதே ஆன்டிஜென் வந்து திருப்பி அட்டாக் பண்ணும்போது அது வந்து ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இதுதான் மெமரி செல்ஸ். இது வந்து நம்ம போன வீடியோஸில் நிறைய இடத்துல இது வந்து பேசியிருந்தோம். அந்த வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈவன் மோர் அது வந்து புரியும். தென் டி லிம்ஃபோசைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஆன்டிபாடி எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது, பட் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணும். எது அப்படின்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா, இதுலேயும் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெல்பர் டி செல்ஸ் அண்ட் கில்லர் டி செல் இப்படின்ட்டு ரெண்டு செல் இருக்குது. இதில் வந்து ஹெல்பர் டி செல் வந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோகைன் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டீனை வந்து ரிலீஸ் பண்ணும். நான் வந்து சைட்டோகைன் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து செல் டு செல் வந்து இன்ஃபர்மேஷன் அந்த சிக்னலை வந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு என்சைம். இது வந்து பாஸ் பண்ணி பி செல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இது வந்து சைட்டோகைன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணும். சரியா, யார், ஹெல்பர் டி செல். தென் பார்த்திங்க அப்படின்னா கில்லர் டி செல். இந்த கில்லர் டி செல் வந்து எது என்ன யூஸ் அப்படின்னா டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்டட் செல்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை வந்து கிளியர் பண்ணுற வேலை. இந்த கில்லர் டி செல்ஸ் தான் அதை வந்து கிளியர் பண்ணுற அந்த டியூட்டி இதுக்கு தான். தென் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில் அண்ட் மோனோசைட். இந்த நியூட்ரோஃபில் அண்ட் மோனோசைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரின் செல்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஃபாரின் செல்ஸ் எல்லாம் ஃபாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் வழி அது வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். தென் வந்து அந்த மோனோசைட் செல்ஸ் எல்லாமே என்லார்ஜ் ஆனதுக்கப்புறமா இது வந்து மேக்ரோஃபேஜஸாக மாறிடும். நம்ம இந்த மேக்ரோஃபேஜஸும் போன வீடியோவில் நிறைய வந்து பேசியிருந்தோம். ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸாக கன்வெர்ட் ஆகிறது இந்த மோனோசைட் செல் தான். தென் ஃபர்தராக தென் அந்த மோனோசைட்டுமே லைக் ஃபாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் தான். எனி ஃபாரின் ஆன்டிபாடிஸை வந்து ஃபாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடியது இதுதான். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் இருக்குது ரைட்டா. இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் வந்து மூணாக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று வந்து மைலினாய்ட் ப்ரோஜெனிட்டர், தென் வந்து கிரானுலர் மோனோசைட் ப்ரோஜெனிட்டர் அண்ட் லிம்ஃபாய்ட் ப்ரோஜெனிட்டர். ஓகேங்களா, இந்த மாதிரி மூணாக வந்து கிளாஸிஃபை ஆகுது. இதில் வந்து இந்த மைலினாய்டு ப்ரோஜெனிட்டர் அதில் இருந்து தான் நம்மளுக்கு எரித்ரோசைட் அதாவது ஆர்பிசி தென் பேசோஃபில் பிளேட்லெட்ஸ் அண்ட் இஸ்னோஃபில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் இந்த கிரானுலோசைட்டில் இருக்கக்கூடிய மோனோசைட் ப்ரோஜெனிட்டர்லேருந்து நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நியூட்ரோஃபில் மோனோசைட் அண்ட் டென்ட்ரைடிக் செல். இந்த டென்ட்ரைடிக் செல் பற்றி நம்ம வந்து நேத்திக்குள்ள வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த மோனோசைட் வந்து ஃபர்தராக அதுதான் மேக்ரோஃபேஜஸாக வந்து கன்வெர்ட் ஆகுறது. அண்ட் இந்த லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிட்டர்லேருந்து நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் கிடைக்குது, பி செல்ஸ் அண்ட் டி செல். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த இம்யூன் செல்ஸ் பற்றி. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிஃபோர் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து தயவுசெய்து பார்த்துருங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஆல்.